உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். மன வளர்ச்சி குன்றிய மாணவருக்கு உதவிக்கரம் நீட்டிய புரசை உதவும் கைகள் அறக்கட்டளை அமைப்பினர். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அடுத்த தெற்கு பூவாணிக்குப்பம் கிராமத்தில் வசிப்பவர் சிவக்குமார். இவருடைய மகன் மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி. கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்கு பல்வேறு உதவிகளை செய்து வரும் புரசை உதவும் கைகள் அறக்கட்டளை நிறுவனம் தனது சேவையை பன்ருட்டி, விருத்தாச்சலம், குறிஞ்சிப்பாடி, கடலூர் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து சேவையை செய்து வருகிறது. இந்நிலையில் தெற்கு பூவாணிக்குப்பம் பகுதியில் கடந்த 22 வருடங்களாக வாய்ப்பேச முடியாமல் கை கால்கள் செயலிழந்து பாதிக்கப்பட்ட மன வளர்ச்சி குன்றிய மாணவனுக்கு புதியதாக மெத்தை கட்டில் தேவையான உபகரணங்களை வழங்கி மாணவனின் குடும்பத்தில் கல்லூரி படிக்கும் தனது தங்கைக்கு 3 வருடங்களாக கல்வி கட்டண உதவி மற்றும் மழையால் பாதிக்கப்பட்டு கூரை வீட்டை சரி செய்து கொடுத்துள்ளனர். புரசை உதவும் கைகள் அறக்கட்டளை அமைப்பின் நிறுவனர் வெங்கடேசன் மற்றும் பொருளாளர் பாலசுப்பிரமணியன் ஆகியோர் நேரடியாக மாணவனின் வீட்டிற்கு சென்று தேவையான உபகரணங்களை வழங்கினார். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்க கூட்டமைப்பின் மாநில தலைவர் குமார் மற்றும் சங்க ஒருங்கிணைப்பாளர் அருண் ஆகியோர் உடன் இருந்தனர். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் புரசை உதவும் கைகள் வெங்கடேசன் ஐயா அவர்களும் மனிதநேயர் பாலசுப்பிரமணியன் அவர்களும் கடலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள், நடக்க முடியாதவர்கள், தவிர்ந்து செல்வர்கள், கண்ணு தெரியாதவர்கள் இவர்களெல்லாம் நிறைய உதவிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். அதுபோல் இப்போ இந்த ஊரில் தெற்கு பூவனூரில் ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் 2 கண்களும் பாதிக்கப்பட்டு மன வளர்ச்சி குன்றிய பையனுக்கு இன்னைக்கு அவங்க வீடை புதுசாக கட்டி கொடுத்தோம். அந்த பையனுக்கு தேவையான ஒரு பெரிய கட்டில், ஏன்னா தரையிலே படுத்து கிடந்த அந்த பையனுக்கு ஒரு கட்டிலும் எங்கள் ஐயா புரச உதவும் கைகள் அவர்கள் நாங்கள் அவர் மூலயமா இதை செஞ்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கோம், அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம்.